புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் யாத்திரை மேற்கொண்டார். லெம்பலக்குடியில் உள்ள சிற்பக்கலைக்கூடத்திற்கு சென்றார். சிற்பக்கலைக்கூட உரிமையாளர்கள் தொழிலாளர்களுடன் பேசினார். இந்தியாவிலே நம்பர் ஒன் ஊழல் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்குன்னா திமுக அரசாங்கம். அதை நாங்கள் தைரியமாக கேட்டுட்டு இருக்கோம், மக்கள் மன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம், நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசுக்கு சாராத நடுநிலைமையாக இருக்கக்கூடிய இடியோ சிபிஐயோ தொடர்ந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவங்கள மினிஸ்டர்ஸாக கண்டியூ பண்ணுறாங்க. இது யாரும் தமிழ்நாட்டில் பேச மாட்டாங்களே. இது அண்ணாமலை கொடுத்த ஃபைலில் கமா இருக்கா, டாட் இருக்கா, ஃபுல் ஸ்டாப் இருக்கா, கலர் இருக்கா, பேப்பர் வெள்ளையாக இருக்கா, கருப்பாக இருக்கா அப்படிங்கிறத டிபேட்டை தாண்டி சொன்ன குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி டிபேட் பண்ணுங்க. அண்ணே பண்ணுவோண்ணே, ரெண்டு பட்டியல் இருக்குண்ணே. மீடியா செய்கிற வேலையை சேர்ந்து நாங்களே செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் மூன்றாவது பட்டியலில் வரும், கலப்படாதீங்க. மத்திய அரசு கொடுத்த எஸ்சி சப்ளான் ஸ்கெட்யூல் கேஸ்ட் சப்ளானை வந்து திசை திருப்பி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதிலிருந்து கொஞ்சம் பணம் வந்திருக்கு. இவர்கள்ட்ட சொந்தமாக எந்த பணமும் இல்லை. அதில் வந்து மகளிர் உரிமைத்தொகையை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு டெலிஷன் பண்ணாங்க. நகைக்கடனை போல கிட்டத்தட்ட 67% ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இருப்பவங்களுக்கு கூட பணம் கொடுக்க முடியாமல் மத்திய அரசு எஸ்சி சப்ளான் எது கொடுக்குதுங்கண்ணா? ஸ்கெட்யூல்டு காஸ்ட் சப்ளான் கொடுப்பது எஸ்சி குழந்தைகள் படிக்கக்கூடிய ஹாஸ்டல் தரம் உயர்த்தணும், ஸ்கூல் தரம் உயர்த்தணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் எஸ்சி கம்யூனிட்டி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் நிவாரணத் தொகை கொடுக்கணும், அதுக்காக எஸ்சி சப்ளான் வருது. அந்த பணத்தை இங்கே டைவெர்ட் பண்ணால் சிஏஜி ஆடிட்டில் கேட்கத்தான் போகிறாங்க. ஸோ எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பொய்யை சொல்லி தமிழக அரசு தப்பித்து கொண்டு செல்வார்கள்?